வணக்கம், உங்களை அன்புடன் வரவேற்கிறது சுதன் கோச்சிங் யூடியூப் சேனல். இன்றைய வீடியோவில் என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்எஸ்சி ஜிடி 2024 எக்ஸாமினேஷன்ஸ்க்கான மேத்தமெட்டிக்ஸில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வச்சு 29வது பார்ட் வீடியோ வந்து இன்னைக்கு பார்த்துட்ருக்கோம். ஆல்ரெடி வந்து 28 பார்ட் வீடியோ வந்து நம்ம கொடுத்துருக்கோம். அந்த வீடியோஸ்லாம் நீங்கள் என்ன பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக பார்த்துக்கிறீங்க. நம்மளை மேத்தமெட்டிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஜெக்டிவ் சீரிஸும் வந்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதுக்கான வீடியோஸும் ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத போட்டு வச்சுங்க. அப்போ தான் நம்ம டெய்லி போடக்கூடிய கிளாஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 0.25:8 x 3:8 தென் எக்ஸ், அதாவது எக்ஸோட வேல்யூ என்ன அப்படிங்கிறத தான் வந்து கண்டுபிடிக்கணும். இதில் ரேஷியோ அண்ட் ப்ரொஃபஷனலேருந்து அப்புறம் கொடுக்கப்பட்ட ஒரு கொஸ்டின்ஸ் தான் அப்புறம் இந்த கொஸ்டின்ஸ். ஓகேவா? ஸோ அப்போ இந்த இதில் வந்து எக்ஸோட வேல்யூ என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்க முன்னாடி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா காமன் இங்கே உள்ள நம்பர்ஸில் வந்து பார்த்தா ஒன்று 0 பாயிண்டில் இருக்குது. ஸோ அதனால் ஆன்சர்ஸுமே வந்து நமக்கு பாயிண்டில் தான் வரும் அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணிக்கிற முடியுது பார்க்கும்பொழுது. அதனால் இங்கே வந்து பார்த்தா 0.25 இருக்கிறத வந்து நம்ம வந்து என்ன பண்ணோம்னா இந்த 0 பாயிண்ட்ங்கிறத மட்டும் தனியாக எடுத்து வச்சுங்க. அப்போ இப்போ தனியாக பார்க்கும்பொழுது வந்து அந்த நம்பரை 0.25ங்கிறது 25ங்கிற மாதிரி எடுத்துக்கலாமா? ஸோ அப்போ 25ங்கிற மாதிரி வச்சுக்கோம். இப்போ இந்த ஈக்குவேஷனை ஃபுல்லாக எடுத்து பார்க்கும்போது நம்ம எக்ஸோட வேல்யூ தான் தேவை. ஸோ அதனால் எக்ஸோவை மட்டும் வெளியே எடுத்துட்டு இந்த ஈக்குவேஷன்ஸ் வந்து போனால் இங்கே வந்து போனால் உள்ளே கொண்டு போய்க்கிறேன். ஓகேவா? ஸோ அப்போ இங்கே 25ங்கிறது என்ன ஆயிடுது அப்படிங்கிறது தான் 25:8 இந்த 3 வந்து போனால் கீழே வந்துடுது. ஓகேவா? ஸோ அப்போ 3 இந்த மாதிரி ஆயிடுது. ஸோ இதை வந்து போனால் நீங்கள் சால்வ் பண்ணால் என்ன கிடைக்கும்? ஸோ இப்போ வந்து போனால் 8:25 எத்தனை இப்போ கவுண்ட் பண்ணுங்கள். 8 கூட 25 பேருக்கு நீங்கள் அப்படின்னா உங்களுக்கு 200 கிடைக்குமா? 4 25 100 அப்படின்னா 8 25 உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும்? 200 கிடைக்குமா? 200 கீழே 3 இருக்கிறதுனால 3 போட்டுக்கிறோம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு இந்த 200 வந்து பார்த்தீங்கன்னா 3 அடிச்சு கொடுக்க முடியுமா அப்படிங்கிறத வந்து பார்க்கணும். ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு 3 அடிச்சு கொடுக்க முடியுமா? கண்டிப்பாக வந்து நம்ம ட்ரை பண்ணலாம். ஓகே? ஸோ 3 வகுக்க முடியுமா அப்படிங்கிறது அதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் காமனாகவே எப்பவும் பண்ணுற மாதிரியே வந்து பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகே? இந்த மாதிரி போட்டு இந்த சைடில் வந்து பார்த்தா 3 போட்டுங்க. ஓகே? இப்போ போடுங்க. இங்கே 3 இருக்குது. ஓகே? 3 இருக்குது. 1 3 3 5 3 15 ஓகே? 6 3 18 அதுக்கு மேலே போட்டால் 21000. ஓகே? 7 3 21000 அப்போ 6 போட்டுக்கலாம். 6 3 18 போட்டாச்சு. இப்போ 20லேருந்து 18 போச்சுன்னா 2 மறுபடியும் இங்கே 0 வந்துடுச்சு. மறுபடியுமே வந்து பார்த்தீங்கன்னா இது இங்கே 20 தான் வந்துருக்கு. அப்போ மறுபடியும் என்ன பண்ணுறோம்னா 5 3 15 6 3 18 மறுபடியும் வந்து பார்த்தா 6 வாய்ப்பாடில் தான் போட முடியும். அப்போ 6 3 18 மறுபடியும் வந்துருச்சு. ஓகேவா? ஸோ இப்போ மறுபடியும் 2 வருது. ஸோ நம்ம மறுபடியும் வந்து இங்கே டாட் வச்சு இங்கே ஒரு 0 போட்டு மறுபடியும் இங்கே போட்டோம்னாலும் மறுபடியும் 6 தான், இப்படி தான் கண்டினியூவாக போயிட்டு இருக்குமே தவிர. ஸோ அப்போ 0 66 அப்படிங்கிறது வந்து நமக்கு காமனாக கிடச்சிருக்கு. அப்போ ஆல்ரெடி வந்து நம்ம 0 டாட் வச்சுருக்கோம். ஏன்னா இங்கே 0.25 முழு நம்பர் எடுக்கிறதுக்காக வந்து 0 பாயிண்ட் மட்டும் வெளியே எடுத்து வச்சுருந்தோம். அது கூட இந்த 66 வந்து சேர்த்தோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிருமா? இப்போ 66. ஓகே? இப்போ ஆன்சருங்கிறது நமக்கு ஃபுல்லாக கிடச்சிருச்சு. என்ன கிடச்சிருச்சு அப்படின்னா 0.66. அப்போ 0.66 அப்படிங்கிற ஒரு ஆன்சர் வந்து எந்த ஆப்ஷனில் இருக்குது? ஆப்ஷன் 1 இருக்கா? அவ்வளோதான். ஸோ ஓகேவா? ஸோ எதுக்கு வந்து நம்ம 0 பாயிண்ட்டை வந்து வெளியே எடுத்து வைக்கணும்னு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நமக்கு அப்போ தான் வந்து இந்த 66 அப்படிங்கிறது காமனாக எடுக்க முடிஞ்சு. எப்படி எடுக்க முடிஞ்சு அப்படின்னா இந்த 0.25 முழு நம்பராக இருக்குங்கிட்டு கொஞ்சம் வேகமாகவே நம்மளால் பெருக்க முடிஞ்சிச்சு. ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த நம்பர்ஸ் வந்து அசஸ் பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ அதனால் ஆன்சர்ஸுமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்கிறதுக்கும் உதவியாக இருந்துச்சு. ஓகேவா? இல்லைனா 0 பாயிண்ட் அப்படிங்கிறத வந்து எல்லா இடத்துலையுமே நம்ம வந்து ஆட் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்க மாதிரி இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைமும் இருக்கும். சில நேரங்களில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கவுண்ட் பண்ணுறதுல மிஸ் பண்ணிடுவோம். ஓகேவா? ஸோ அந்த இடத்துல சில இடத்துல பெருக்கிறப்ப 0 பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஸ்தானத்தில் வரும் அப்படி மாதிரியான கன்ஃபியூஷனும் நமக்கு இருக்கும். ஸோ அதனால தான் நான் சொன்னேன் எப்போதுமே 0 பாயிண்ட் அப்படிங்கிறது வந்துச்சு. அந்த 0 பாயிண்ட் மட்டும் தூக்கி ஓரமாக வச்சுட்டு அதை முழு நம்பராகவே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கவுண்ட் பண்ணி வச்சுட்டு ஃபைனலாக ஆன்சர் வரையில் அதை வந்து பார்த்தா ஜாயின் பண்ணிக்கிறங்க அப்படின்னு சொன்னேன். இப்போ அதே மாதிரி தான் நம்மளும் பண்ணியிருக்கோம். ஸோ அப்படி தான் பண்ணும்பொழுது நமக்கு ஆன்சரும் கிடச்சிருக்கு. ஓகேவா? ஸோ இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் மீண்டும் ஒரு உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகே? ஸோ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா நமக்கு இங்கே எக்ஸோட வேல்யூ தான் தேவை. ஓகேவா? ஸோ எக்ஸோட வேல்யூ தேவை அப்படிங்கிறக்காக நான் வந்து எக்ஸாம் வெளியே எடுத்துகிட்டு இங்கே இருக்க இந்த ஈக்குவேஷனில் எக்ஸாம் மட்டும் வெளியே எடுத்துகிட்டு இங்கே 0.25ங்கிறத வந்து பார்த்தா 0 பாயிண்ட் மட்டும் இந்த பக்கம் எடுத்து வச்சுட்டு மிச்சம் 25 தான் முழு நம்பராகவே கவுண்ட் பண்ணிக்கிட்டு. ஸோ அதனால் இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே உள்ளே போய்ட்டு குறுக்கு பிறகு ஆயிடுது. ஓகேவா? ஸோ 25:8 இந்த 3 வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்துடுது. ஓகேவா? ஸோ இதை வந்து பார்த்தா அடிச்சு கொடுக்கும்பொழுது அடிச்சு கொடுக்க ட்ரை பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இங்கே மேலே வந்து அடிச்சு கொடுக்கறதுனால இதில் எல்லாத்தையும் பெருக்கிறோம். பெருக்கும்பொழுது 25:8 வந்து பார்த்தா நமக்கு 200 கிடைக்குது. இப்போ கீழே இருக்க 3 வந்து இங்கே வந்துடுது. ஸோ இதை வந்து பார்த்தா நான் வகுத்து பார்க்கலாம் வகுக்கலாம்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறேன். ஓகேவா? ஸோ வகுத்து சுருக்கும்பொழுது ஏன்னா நமக்கு ஆன்சரும் பாயிண்டில் வரப்போகிறதுனால வகுத்து சுருக்கலாம் அப்படின்னு யோசிக்கும்பொழுது இங்கே வந்து பார்த்தா 200 பை
இரநூறு பை த்ரீ வந்து பார்த்தீங்கன்னா வகுக்க ஆரம்பிக்கும் பொழுது ஆறு மணி பதினெட்டு, ஆறு மணி பதினெட்டு ரெண்டு தடவை அப்படி தான் வருது. ஸோ கண்டினியூவாக வந்து பார்த்தீங்கன்னா அப்படி தான் போயிட்டே இருக்கும். ஓகே, ஸோ அதனால் நமக்கு ஃபஸ்ட்டு இதாக கீ பாயிண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தாறு அப்படிங்கிறது இருக்குல்ல, அது கிடச்சி. ஸோ அது கூட ஆல்ரெடி நம்ம இங்கே எடுத்து வச்சிருக்கோமா, இது ஜீரோ பாயிண்ட், அது கூட ஜாயின் பண்ணும் பொழுது நமக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஒன்றில் இருக்குல்ல, அது வந்து பார்த்தீங்கன்னா கிடச்சிச்சு. ஓகேவா, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் சிக்ஸ் அப்படிங்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஆன்சராக வந்து பார்த்தீங்கன்னா வரும். ஓகேவா, அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸோட வேல்யூவாகவே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஓகே, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஓகே, எஸ். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, இஃப் ஏ டூ பை த்ரீ, பி அண்ட் பி ஈக்குவல் டு த்ரீ பை ஃபைவ் சி, தென் வாட் இஸ் த ஏபிசி. ஓகேவா, ஸோ அதாவது நம்ம காமனாக பார்க்கக்கூடியதான், எப்பவுமே என்ன பண்ணுவோம், ஏபிசியோட மொத்தம் நான் இது மாதிரி வந்து நிறையா சம்பவம் பண்ணால் ஷார்ட்ஸ்லேயும் கொடுத்துருக்கேன். ஓகேவா, ஸோ அதை அதை பார்த்துட்டு உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் அதுதான் நான் சொல்லித்தரேன். ஓகே, இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஏ ஈக்குவல் டு டூ பை த்ரீ பி. ஓகேவா, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏயும் இருக்குது பியும் இருக்குது, அதே மாதிரி அடுத்ததில் பியும் பி ஈக்குவல் டு த்ரீ பை சி, அப்போ இங்கே பியும் இருக்குது இங்கே சியும் இருக்குது. ஓகேவா, அப்போ நமக்கு ஏ தனியாக பி தனியாக சி தனியாக வேணும். ஓகேவா, ஸோ அப்படித்த கண்டுபிடிச்சா தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஏபிசி என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சராக சொல்ல முடியும். ஓகே, அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஏ இருக்குல்ல, ஏயோட வேல்யூ இங்கே என்ன இருக்குது, ஏ நம்ம வந்து காமனாக ரெண்டுலேயுமே, அதாவது இங்கேயும் இந்த ஏன்னு கொடுத்துருக்காங்களே இங்கேயும் சரி இங்கே பின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களே, இது ரெண்டுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு காமனாக எது இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம செக் பண்ணணும். ஓகேவா, ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த காமனாக உள்ளதை வச்சு தான் அது பார்த்தீங்கன்னா மற்ற ஏயும் மற்ற ரெண்டு இருக்கும்ல, அதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கண்டுபிடிக்கிறது வசதியாக இருக்கும். ஓகேவா, ஸோ அப்போ இங்கே இங்கேயும் பி இருக்குது இங்கேயும் பி இருக்குது, உங்கள் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்களேன், இப்போ இங்கேயும் பி இருக்குது இங்கேயும் பி இருக்குது, அப்போ இந்த ரெண்டு இந்த நம்பர்லாம் இருக்குல்ல, அதாவது இருங்களேன் இங்கே இருக்குல்ல, இங்கே இருக்க ரெண்டு நம்பர்லையும் இங்கே இருக்க ரெண்டு நம்பர்லையும் வந்து போனால் எந்த நம்பர் சேமாக இருக்கோ அதுதான் வந்து போனால் இங்கே ரெண்டுலேயும் சேமாக இருக்க பியோட வேல்யூவாகவே வந்து போனால் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஓகேவா, ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன், இங்கே ரெண்டு பை மூணு இங்கே மூணு பை அஞ்சு இருக்குது, அப்போ ரெண்டுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா மூணு மூணுங்கிறது. ஓகேவா, ஸோ இங்கே இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா மூணு இருக்குது இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா மூணுங்கிறது காமனாக இருக்குது, அதே மாதிரி இங்கேயும் பி பி இருக்கிறதுனால நமக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு பியோட வேல்யூ தான் தெரிஞ்சுக்கணும். அப்போ பியோட வேல்யூ என்னென்னா மூணு. ஓகேவா, ஏன்னா இங்கேயும் மூணு இருக்குது இங்கேயும் மூணு இருக்குது அப்படின்றதுனால அடுத்து வந்துன்னா நமக்கு மிச்சம் என்ன இருக்குது. இப்போ அப்போ கண்டிப்பாக வந்து போனால் ஏயோட வேல்யூங்கிறது ரெண்டாக இருக்க முடியுமா, அதே மாதிரி வந்துன்னா சியோட வேல்யூ வந்து போனால் ஃபைவாக இருக்க முடியுமா. ஸோ அதனால் இப்போ நம்ம அப்படியே டிசைட் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ இப்போ ஏயோட வேல்யூ என்ன ரெண்டுன்னு டிசைட் பண்ணிக்கலாம், அதே மாதிரி வந்துன்னா சியோட வேல்யூ என்ன நமக்கு அஞ்சு இங்கே இருக்குல்ல அஞ்சுங்கிற மாதிரி வந்துன்னா நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். ஓகேவா, அப்போ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிஏசி அப்படின்ட்டு இருக்குது, அப்போ நமக்கு வந்து ஏபிசியோட வேல்யூ தானே, அப்போ கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணால் ஆன்சர் கிடைச்சிருமா. இப்போ நான் என்ன பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா ஏயோட வேல்யூங்கிறது வந்து போனால் இப்போ பாருங்களேன் ஏயோட வேல்யூ என்ன ஏபிசி. ஓகே தானே, ஏயோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு தானே வச்சுருக்கோம், ரெண்டு பியோட வேல்யூ என்ன மூணு. ஓகே, மூணு சியோட வேல்யூ என்ன அஞ்சு. ஓகேவா, ஸோ இது வந்து ரெண்டு மூணு அஞ்சு இருக்கிறனால இது எங்கேயாவது இதேமே வந்து அடிச்சு கொடுக்க முடியாது, அடிச்சு சுருக்க முடியாது. ஓகேவா, ஸோ இது அப்படியே தான் வந்து ஆன்சர் வருங்கிறத நம்ம டிசைட் பண்ணிக்க முடியும். அதனால் வந்து இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ், அதாவது ரெண்டு மூணு அஞ்சு அப்படி மாதிரியான ஆப்ஷன்ஸ் வந்து எந்த ஆப்ஷன்ஸில் இருக்கோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான ஆன்சராகவும் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஓகேவா, ஸோ அப்படி செக் பண்ணி பார்க்கும்பொழுது இங்கே இருக்கிறதுல வந்து எது வரும் அப்படின்னா ரெண்டு மூணு அஞ்சு. ஓகேவா, ஆப்ஷன் டூ தான். ஓகே, ஸோ ஆப்ஷன் டூவில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு மூணு அஞ்சு அப்படிங்கிற மாதிரியான இது வந்து இருக்கும். ஓகேவா, எஸ். ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து மாதிரி நமக்கு ஏ ஈக்குவல் டு டூ பை த்ரீ பி. ஓகேவா, ஸோ அப்போ ஏ அந்த ஏங்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்களே அதில் வந்து பார்த்தீங்கன்னா பியோட வேல்யூவும் இருக்குது அப்போ ஏயோட வேல்யூவும் இருக்குது, அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏயோட வேல்யூவை இப்போ ரெண்டு இதுமே கொடுத்துருக்காங்களே, இப்போ மறுபடியும் அடுத்தவங்கனா பி பின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, அதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா மூணு பை அஞ்சு அப்படி மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்போ ரெண்டு இதுலேயுமே காமனாக இருக்கிறது பி பிங்கிறதான் வருது, அப்போ ரெண்டு காமனாக இருக்க ஒரே மதிப்பாக இருக்கிறது வந்து மூணு தான். அப்போ மூணு தான் வந்து இங்கே பியோட வேல்யூவாக இருக்குங்கிறத ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சதுனால மட்டும்தான் வந்து நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற ரெண்டு வந்து ஈஸியாக கண்டுபிடிக்க முடிஞ்சு. புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ அந்த விஷயத்தை எப்பவுமே புரிஞ்சுக்கணும். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி பின்னத்தில் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா இங்கே ரெண்டு இதுலேயுமே எது காமனாக இருக்குது, இப்போ எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா பி தான் காமனாக இருக்குமோனு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த எக்ஸாமில் இந்த மாதிரி கொடுப்பாங்க. ஓகேவா, ஸோ அதனால் பட் வந்து மற்ற தெருவில் கொடுப்பாங்களா அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான், ஏன்னா மற்ற இடங்களில் வந்து ஏயோட வேல்யூ வந்து ஒரு சேமாக கொடுத்து அதை வந்து அடித்து சுருக்கிற மாதிரியான ஒரு இதுலேயுமே வந்து கொடுப்பாங்க. ஓகேவா, ஸோ அதனால் என்ன சொல்கிறேன் அப்படின்னா எல்லா தெருவுலையுமே வந்து இந்த மாதிரி கொடுக்க மாட்டாங்க, பட் ஜிடி தெருவில் வந்து இந்த மாதிரி கொடுக்க அதே வாய்ப்பு இருக்குது, ஏன்னா ஈஸியாக வந்து கண்டுபிடிக்கணுங்கிற காரணம் வந்து இந்த மாதிரியான குவஸ்டின்ஸ் தான் வந்து ஜிடி அண்ட் எம்டிஎஸ்சி தெருவுலாம் வந்து அதிகமாக கொடுப்பாங்க. ஓகே, ஸோ அப்போ இந்த மாதிரி பின்னமாக கொடுத்தா ஏபிசியோட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ மறுபடியும் வந்து உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். ஓகேவா, புரியல அப்படின்னா பார்த்துக்கிறேங்க. இப்போ நமக்கு என்ன கொடுத்தாங்க, அதாவது ஏ கொடுத்துட்டு டூ பை த்ரீ கொடுத்தாங்க, அதில் பி இருக்கிற சொல்லியிருந்தாங்க, அது வந்து பி ஈக்குவல் டு த்ரீ பை ஃபைவ்
அதில் சி இருக்குது அவங்க கொஞ்சம் பேரம் சொல்லியிருந்தாங்க. ஓகே, அப்போ நமக்கு தேவை ஏபிசி அதானே வேணும். அப்போ நான் என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன சொல்லியிருந்தேன், ரெண்டுலேயுமே எது காமனாக இருக்குது அப்படிங்க மாதிரி பார்க்கும்பொழுது இங்கே இங்கேயும் பி இருக்குது இங்கேயும் பி இருக்குது அப்படிங்க நான் முடிவு பண்ணுமா. அப்போ ரெண்டு இடத்துலையும் பி இருக்குன்னா அந்த ரெண்டு இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா காமனாக இருக்க நம்பர் என்னென்னு பார்க்கும்பொழுது அங்கேயும் இங்கேயும் மூன்று இருக்குது இங்கேயும் மூன்று இருக்குது. ஓகேவா, அப்போ மூணு மூணுங்கிற ரெண்டு இடத்துலையுமே இருக்கிறதுனால அப்போ ரெண்டு இடத்துலையும் வர பிக்கான வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா மூணாக தான் இருக்க முடியுங்கிறத நான் முடிவு பண்ணேன். ஓகே, அதனால தான் வந்துன்னா ஃபஸ்ட்டு பியை வந்து நான் எடுத்துருந்தேன், பி ஈக்குவல் டு த்ரீ அப்படிங்கிற மாதிரி வந்து நான் முடிவு பண்ணியாச்சு. அப்போ மிச்சம் இருக்க ரெண்டு வந்து பக்கத்தில் இருக்கிற அதோட வேல்யூ தானே இருக்க முடியும். ஸோ அதனால என்ன பண்ணேன்னு சொன்னால் ஃபஸ்ட்டு இருக்க இங்கே இருக்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா ஏயோட வேல்யூ ரெண்டு தான் அப்படிங்கிற முடிவு பண்ணிட்டேன். அதே மாதிரி பியோட வேல்யூ சியோட வேல்யூங்கிறது வந்து அஞ்சு அப்படிங்கிற மாதிரி வந்து நான் முடிவு பண்ணிவிட்டேன். ஓகேவா, ஸோ அப்போ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ஏபிசி என்ன அப்படிங்கிறது கிடச்சிச்சு. அதனால் ஏயோட வேல்யூ ரெண்டு, அதே மாதிரி சியோட வேல்யூ அஞ்சு அப்படி மாதிரி முடிவு பண்ணிட்டு. ஸோ இதை வந்து கரெக்டாக அசம்பிள் பண்ணும், அதாவது இங்கே கொஸ்டின்ஸில் கேட்டிருக்க மாதிரி ஏபிசி அப்படி எப்படி அசம்பிள் பண்ணியிருக்காங்களோ அந்த வருஷத்தில் கண்டுபிடிக்கணும்னு சொல்கிறக்கா நான் இந்த மாதிரி வந்து போட்டேன். இப்போ ஏபிசின்னு போட்டு கீழே வந்து அதோட வேல்யூ ஏயோட வேல்யூ ரெண்டு, பியோட வேல்யூ மூணு, சியோட வேல்யூ அஞ்சு அப்படி மாதிரி கொடுத்துட்டு. ஸோ இதுக்கான கரெக்டான ஆன்சர் அதாவது ரெண்டு மூணு அஞ்சு அப்படிங்க வரனது எந்த ஆப்ஷன்ஸில் இருக்குன்னு தேடும்பொழுது ஆப்ஷன் டூவில் தான் வந்துன்னா அந்த மாதிரி வந்து இருக்குது. ஓகேவா, ஸோ இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இதில் கரெக்டான ஆன்சர் என்ன, ஆப்ஷன் டூவில் உள்ளதான். ஓகே, ஸோ ஆப்ஷன் டூவில் உள்ளதுபடி தான் வந்து இங்கே ஆர்டர் பண்ணப்பட்டிருக்கும். ஓகேவா, எஸ் அங்கே தான் ஏபிசியோட வேல்யூங்கிறது ரெண்டு மூணு அஞ்சு அஞ்சு. ஓகேவா, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா, வாங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆவரேஜ் டாபிக். ஓகே, ஸோ ஆவரேஜ் ஸ்கோர் ஆஃப் 11 பிளேயர்ஸ் ஆஃப் கிரிக்கெட் டீம் இன் எ ஒன் டே மேட்ச் இஸ் 32. த ரன்ஸ் ஸ்கோர் 10 பிளேயர்ஸ் ஆர் 11, 51, 2, 96, 21, 33, 0, 32, 9 and 14. வாட் இஸ் த ஸ்கோர் ஆஃப் 11th பிளேயர்? ஓகே, ஸோ அப்போ 11 பிளேயர் தமிழ் வாசிங்கள ஒரு ஒரு நாள் போட்டியில் கிரிக்கெட் அணி 11 வீரர்கள் சராசரி ஸ்கோர் 32. ஓகே, ஸோ 11 பேர் வந்து ஒரு ஒரு டெஸ்ட்டில் வந்து விளையாடுறாங்க, அவங்களோட சராசரி மொத்த ஸ்கோர்லேயும் சராசரி ஸ்கோர் வந்து 32 அப்படி மாதிரி வச்சுருக்காங்க. ஓகேவா, ஸோ அப்போ 10 வீரர்கள் எடுத்த ரன்கள் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. அப்போ 11வது வீரரோட ரன் எவ்வளோ அப்படிங்கிறத வந்து இங்கே கேட்குறாங்க. ஓகேவா, அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை வீரர்கள் அவர்களோட சராசரி அது ரெண்டே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பெருக்கிக்கணும். ஓகேவா, ஸோ 11 அதை தான் வந்து ஃபஸ்ட் கண்டுபிடிக்கணும். ஓகே, ஒட்டுமொத்த ஸ்கோர் கண்டுபிடிக்கணும். இப்போ இங்கே சராசரி ஸ்கோர் தான் கொடுத்துருக்காங்க, ஒட்டுமொத்த ஸ்கோர் டோட்டல் ஸ்கோர் அப்படின்னு பார்க்கும்பொழுது வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே எவ்வளோ ஸ்கோர் எத்தனை பேர் சொல்லியிருக்காங்க, 11 பேர். இப்போ 11 இன்ட்டு எவ்வளோ ஸ்கோர் சராசரி ஸ்கோர் 32. அப்போ இது ரெண்டே வந்து பெருக்கி ஒன்று என்ன வருமோ அதை நீங்கள் வந்து ஃபஸ்ட் எடுத்துக்கணும். இப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இது ரெண்டே இங்கே என்ன வரும், 11 × 32. ஓகேவா, ஸோ நான் ஆல்ரெடி அவங்களுக்கு வந்து சாட்ஸ்லேயே வந்து இதுக்கான கிளாஸ் கொடுத்துருக்கேன். அதாவது 11 கூட எந்த நம்பரை பெருக்க சொன்னாலும் ஈஸியான ஒரு மார்க் மட்டும் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த இது ரெண்டு இருக்குல்ல இது வந்து ரெண்டே வந்து பெருக்கி ஃபஸ்ட்டு இந்த காரணத்தில் போடுங்க, 2 2. அதே மாதிரி வந்து இது ரெண்டையும் வந்து பார்த்தா பெருக்கி இந்த காரணத்தில் போடுங்க, 3 1 3. ஓகே, ஸோ இப்போ இந்த சென்டரில் வரக்கூடியது என்ன வரும் எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா இந்த இருக்குல்ல மேலே இருக்குல்ல இது ரெண்டையும் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டிருங்க, 3 2 கூட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 5 கிடைக்கும். ஸோ இவ்வளோ தான். ஓகேவா, அப்போ 352 அப்படிங்கிறது தான் இருக்குன்னா இந்த 32 11. ஓகேவா, ஸோ இது ஈஸி மெத்தட். ஓகேவா, புரியுதுங்களா உங்களுக்கு, நான் கிட்டத்தட்ட வந்து ஒரு 5 செகண்ட்லேருந்து 6 செகண்ட் கூட நான் கண்டுபிடிச்சேன் இது, அதாவது உங்களுக்கு சொல்லி தந்திருக்கேன். புரியுதுங்களா உங்களுக்கு, இது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க, இன்னும் ஃபாஸ்ட்டாக போட்டேன் அப்படின்னா 2 செகண்ட்ல போட்டுடலாம். ஓகே, புரியுதுங்களா உங்களுக்கு. அப்போ நீங்கள் எந்த மாதிரி வந்து எக்ஸாமில் இந்த மாதிரியான பேட்டர்ன்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நம்ம ரெகுலராக ஷார்ட்ஸில் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம், அந்த வீடியோஸும் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்க. ஓகேவா, எஸ். ஸோ இப்போ இது எப்படி போட்டோங்கிற சில பேர் கன்ஃபியூஷனாக இருக்கும். ஸோ நீங்கள் நார்மல் மெத்தடில் போட்டு போடும்பொழுது வந்து உங்களுக்கு ரொம்பவும் சிரமமாக இருக்கும், ஏன்னா சிரம மெத்தை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா டைம் இழுக்கும். ஓகேவா, ஸோ ஏன்னா 2 2 1 1 பெருக்கணும். ஓகேவா, ஸோ இந்த பக்கம் இப்போ என்ன பண்ணுவீங்க அப்படின்னா 32, மறுபடியும் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 32 போடுங்க. ஓகே, இங்கே 2 போடுங்க, மறுபடியும் 3 2 5, இப்போ 3 போட்டு 352 கண்டுபிடிப்பீங்க. ஓகே, அப்படி தானே. ஸோ அப்படி கண்டுபிடிக்கிறது நான் ஈஸியாக வந்து வேறு போட்டேன், அவ்வளோதான் மேட்ரு. ஓகே, புரிஞ்சிருக்கணும் நினைக்கிறேன். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 352ங்கிறது ஒட்டுமொத்த ஸ்கோர், அங்கே உள்ளவங்களோட ஒட்டுமொத்த ஸ்கோர் தான் வந்து இந்த 352. ஓகே, ஸோ ஒட்டுமொத்த ஸ்கோர் தான் வந்து இந்த 352. ஓகே, ஸோ நம்ம அடுத்து என்ன நம்ம போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்து நமக்கு வந்து 10 பிளேயர்ஸோட ஸ்கோர் வந்து இங்கே கொடுத்துருக்காங்களே அது எல்லாத்தையும் வந்து நம்ம ஒட்டுமொத்தமாக கூட்டி அவங்களுடைய இதை பார்க்கணும், எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ஸ்கோருங்கிறத பார்க்கணும். ஓகேவா, ஸோ அப்போ ஒட்டுமொத்த ஸ்கோர் எவ்வளோ இருக்கீங்க, 11. ஓகே, 11 50. இங்கே வந்து பெரிய நம்பர்லேருந்து நீங்கள் வந்து இப்போ கூட்ட ஆரம்பிச்சிருங்க, அதான் வந்து உங்களுக்கு பெஸ்ட்டு. இப்போ இங்கே கொடுத்துக்க 10 பேரோட ஸ்கோர் இல்லை பெரிய நம்பர் எதுன்னு பார்த்தீங்கன்னா 96 தான். ஓகேவா, ஸோ 96, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 21, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 33 தானே வரணும். ஸோ 96க்கு அப்புறம் வந்து 51ங்கிறது பெரிய நம்பர் இருக்குது. ஓகே, 51 51க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய நம்பர் வந்து 33. ஓகேவா, எஸ் 33. அடுத்து 32ங்கிற பெரிய நம்பர், 32. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வேற நம்பர் இருக்குது, அதுக்கப்புறம் 21ங்கிறது வந்துருதா, எஸ். ஸோ 21 வந்துடுது,
21 இதுகளை வந்து நான் ஒரு செட்டாக கூட்டி வச்சுக்கோங்க, எனக்கு கொஞ்சம் இங்கே ஸ்பேஸ் பத்தல அதனால நான் சொல்கிறேன். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 21 வரைக்கும் போட்டோமா, ஸோ வேறு என்ன இருக்குது அப்படின்னா அடுத்து 14 11, ஓகே 14 11, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வேறு என்ன ஸ்கோர் இருக்குது, 9 and 2, ஓகேவா. ஸோ ஜீரோங்கிற ஸ்கோர் நம்ம வந்து கால்குலேட் பண்ண மாட்டோம்ல, 0 இப்போ 9 2, ஓகே 9 2, இது எல்லாத்தையும் கூட்ட ஆரம்பிச்சிருக்கோம், ஓகே. ஸோ இது ரெண்டு செட் ரெண்டு செட்டையும் கூட்டிகிட்டு அங்கேயோட கூட்டி போட்டுக்கலாம். இப்போ 6 6 1 7 ஆயிடுச்சா, 7 7 3 10 ஆயிடுச்சு, 10 10 12 13 ஆயிடுச்சு, இங்கே ஒரு 3, ஓகேவா 3 மேலே 1 போட்டுக்கலாம், மேலே 1 போட்டுக்கிறேன், ஓகே. அப்போ 9 1 1 10 ஆயிடுச்சு, 10 15 15 15 கூட ஒரு 20 23 ஆயிடுச்சு, 233 ஆயிடுச்சு. இந்த பக்கம் இந்த இதை கூட்டுங்களேன், இப்போ 4 5 5, ஓகே சாரி இங்கே 9 இருக்கா, 9 10 14 14 2 எத்தனை, 14 2 16, 6 மேலே 1, அப்போ 3 ஆயிடுச்சு, ஓகே 36. இங்கே ஆல்ரெடி 233 ப்ளஸ் 36ஆ, ஓகே இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கூட்டினீங்கன்னா 6 3 9 ஆயிடுச்சு, இங்கே 3 3 6 ஆயிடுச்சு, இங்கே 2 அப்படியே வந்துருச்சு, ஓகே 269 இருக்குது. இப்போ இந்த 269 வந்து இந்த 352 இருக்குல்ல அதுக்குள்ளே கிடச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 11வது வீரருடைய ஸ்கோர் கிடச்சிரும், அவ்வளோதான், ஓகே. ஸோ அதை தான் அப்போ பண்ண போகிறோம். இப்போ 352, ஓகேவா கொஞ்சம் மேலே ஏற்றி கொடுக்குறேன், 352 269, ஓகேவா. அப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கழிக்கணும், ஓகே இதை வந்து கழிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ ஸ்கோர் அப்படிங்க கிடைக்கும். இப்போ இங்கே 2 இங்கே 9 இருக்குது, அப்போ நம்ம வந்து பக்கத்தில் கடன் வாங்கணும், இப்போ வந்து இது 4000, இது வந்து 12000, ஓகே இது 12 12 9 போச்சுன்னா எத்தனை, 3, ஓகே. அதுக்கப்புறம் வந்து பிறகு இங்கே 34 இருக்குது, இங்கே 26 இருக்குது, ஓகேவா எஸ். இப்போ 34 26 போச்சுன்னா அங்கிட்ட ஒரு 4 இங்கிட்ட ஒரு 4 புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். 26லேருந்து ஒரு 4 கூட்டிங்கன்னா உங்களுக்கு 30 கிடைக்கும், 30லேருந்து அங்கிட்ட ஒரு 4 கூட்டிங்க அப்படின்னா 34 கிடைக்கும். அப்போ ரெண்டு பக்கம் 4 4, அப்போ 4 + 4 எத்தனை, 8, அப்போ 83, ஓகேவா. அப்போ 83ங்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 11வது, ஓகேவா. ஸோ 11வது வீரருடைய ஸ்கோர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 83. அப்போ கரெக்டான ஆன்சர் என்ன வரும்னா ஆப்ஷன் 3ல உள்ள 83 தான், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், ஓகேவா எஸ். ஸோ நம்ம என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அவங்க சொன்னாங்க 11 பிளேயர் இருக்காங்க, அவங்களுடைய ஒட்டுமொத்த ஆவரேஜ் ஸ்கோர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 32, ஓகேவா. ஸோ மொத்த ஸ்கோர்லேருந்து அவங்க ஆவரேஜ் ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா கண்டு ஆவரேஜ் ஸ்கோர் வந்துன்னா நமக்கு கொடுத்தாங்க. நம்ம என்ன பண்ணோம்னா அந்த ஆவரேஜ் ஸ்கோரை வந்து இங்கே மொத்த அணியில் உள்ள வீரர்களுடைய ரெண்டையும் வந்து பெருக்கி மொத்த ஸ்கோராக வந்து 352ங்கிறது வந்து நம்ம கொண்டு வந்திருந்தோம், ஓகேவா. நான் அதை வந்து முன்னாடியே உங்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணேன், ஓகே அப்படி தானே எஸ். ஸோ அப்படி பண்ணு 352ங்கிறதான் அனுப்புனா இங்கே ஒட்டுமொத்த ஸ்கோராக வந்து நம்ம கண்டுபிடிச்சிருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மற்ற 10 வீரர்களோட ஸ்கோர் கொடுத்துருந்தாங்க, அது போக வந்து 11வது வீரரோட ஸ்கோர் வந்துன்னா நீங்கள் எப்படி கண்டுபிடிப்பீங்கன்னு சொல்லி தான் நம்ம கொடுத்துருந்தாங்க. நம்ம என்ன பண்ணோம், 10 பேரோட ஸ்கோர் வந்துன்னா கூட்டணும், கூட்டும் பொழுது நமக்கு எவ்வளோ கிடச்சின்னா 269ங்கிறது கிடச்சிச்சு. அந்த 269 வந்துன்னா இங்கே ஆல்ரெடி ஒட்டுமொத்த 11 பேரோட ஸ்கோர் இருக்குல்ல அது கூட வந்து கழிச்சோம், ஓகேவா. ஸோ அதை வந்து கழித்து பார்த்தோம், அப்படி கழிக்கும் பொழுது நமக்கு என்ன கிடச்சிச்சு அப்படின்னா 83ங்கிறது கிடச்சிச்சு. அப்போ 83ங்கிறது ஆப்ஷன் 3ல தானே இருக்குது. அப்போ கரெக்டான ஆன்சருமே வந்து ஆப்ஷன் 3ல உள்ள 83 அப்படிங்கிறது தான் வந்து அந்த 11வது வீரருடைய ஸ்கோராக வந்து தான் இருக்கும், ஓகே. ஸோ இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கால்குலேஷன்ஸில் கரெக்டாக பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர்ஸுமே கரெக்டாக வந்துடும், அதை புரிஞ்சு கரெக்டாக பண்ணுங்கன்னு நினைப்பேன், ஓகேவா எஸ். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம், இதுக்கான கரெக்டான ஆன்சர் கண்டுபிடிச்சோம். இருந்தாலும் உங்களுக்கு ஒன் டைம் நான் சொல்லி தந்துட்டேன் நினைக்கிறேன், ஓகே. இதில் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நெக்ஸ்ட் டைம் அல்லது நெக்ஸ்ட் கிளாஸஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம், ஓகேவா எஸ். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா, எஸ். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஸோ தேங்க்யூ கேஸ், ஓகேவா. ஸோ இது வரைக்கும் வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு மிக்க நன்றி. இதே மாதிரியான கிளாஸஸ்க்கு நம்ம சேனல் தொடர்ந்து ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், தேங்க்யூ. நிறைய பேர் வந்து டெலகிராம் டெஸ்ட் பேஜ் வந்து பார்க்குறீங்க, ஸோ வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் வந்து அங்கே கொடுக்கக்கூடிய PDF வந்து டவுன்லோட் பண்ணி அதில் வந்து வந்துன்னா டெஸ்ட் போட்டு பாருங்கள், ஓகேவா. ஸோ நிறைய பேர் வந்து டெஸ்ட் போடாமல் இருக்கீங்க, ஸோ உங்களுக்கு நான் வந்து நிறையா PDF வந்து நம்ம டெலகிராமில் கொடுத்துருக்கேன். ஸோ கொஞ்சம் ஃபைல்ஸில் போய் தேடி பார்த்தீங்க அப்படின்னா நிறையும் பழைய ஆல்ரெடி நம்ம ஏற்கனவே கொடுத்துருக்கோம்ல, நீங்கள் நியூவாக ஜாயின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஏற்கனவே நிறையா வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தேடி தேடி நீங்கள் வந்து டெஸ்ட் போடுங்க, உங்களுக்கே உங்களுக்கான லெவல் வந்து உங்களாலே வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஸோ கண்டிப்பாக தேடி போடுவீங்கன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் ஜாயின் பண்ணாமல் இருக்கேன் டெலகிராம் சேனலில், ஸோ டெலகிராம் சேனலோட லிங்க் இருந்தால் கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கிறீங்க. அப்படி இல்லைனா நீங்கள் வெறுமனே போயிட்டு சுதான் எக்ஸாம் கோச்சிங் அப்படிங்கிறத டைப் பண்ணிங்கன்னாவே வந்து நம்மளோட சேனல் வந்து வரும். ஸோ அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா நம்ம டெய்லி கிளாஸோட டெஸ்ட் PDF வந்து இங்கே அப்லோட் பண்ணுவோம். ஸோ கண்டிப்பாக வந்து அங்கேயே டெஸ்ட்டை போட்டுட்டு இங்கே வந்து ஆன்சர் செக் பண்ணிக்கலாம், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.